அதிமுகவிற்குள் சசிகலா வர விருப்பப்படுகிறார். ரொம்ப சமாதானமாக போகிற மாதிரி தான் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சமீப காலமாக இருந்து கொண்டு. சசிகலா அவர்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குங்க, எனக்கு இல்லைன்னா யாருக்கும் இல்லை. அரசியல் காரணங்களுக்காக இனிமேல் அவரை சேர்க்கறதுல முடிவு பண்ணிட்டார். அது திருமதி சசிகலாவுக்கு ஒரு அவமானமாக இருக்கும். பிஜேபி பண்ணிச்சு அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வேற கணக்கு, அது அரசியல் ரீதியாக பார்த்து பண்ணுறாங்க. நம்ம கட்சியை நம்மளை பண்ணிடுச்சு, நேற்று வரைக்கும் நம்ம கூட வந்தவங்க பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு 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 பெரிய வேதனை வந்து உள்ளே இருக்குது. திரு ஸ்டாலினுக்கு தெரியும், திரு துரைமுருகனுக்கு தெரியும், திரு டிடி விதனுக்கு தெரியும், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், திரு ஓபன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். சசிகலா ஜெயலலிதாவுக்கு யார் எல்லா அவங்க டாப்ல உள்ள இவங்க எல்லாம் பாதி பேர் 90% பேர் இவங்க சசிகலாட்ட பேசிட்டு இருந்தவங்க தான். இல்லை எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்றத எந்த டோன்ல அவங்க பேசின வார்த்தையை வச்சு நீங்க? நான் தான் கடைசி வார்த்தையும் சொல்லிட்டேனே, அவர்களுக்கு இந்த அதிமுகவை மீண்டும் பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. பெற முடியாமலே போய்விடும் என்றால் அதிமுகவை ஒரு கை பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் கிடையாது, ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா கிடையாது. அப்போ எம்ஜிஆரும் இல்லாமல் ஜெயலலிதாவும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருந்து ஒன்று மண்ணாக இருந்து அவங்களுக்குள்ள 1008 முரண்பாடுகள் கருத்துப்பாடுலாம் இருந்தாலும் கூட எல்லாம் ஒட்டுக்க நின்று ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஓட் பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் 3% தான். சசிகலாவின் தேவை இங்கு இல்லை, அதற்கான வருகையை அவங்க நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்களா என்ன? அப்படி சொல்ல மாட்டாங்க, அப்படி யாரும் சொல்லி எனக்கு கேட்கல. அவங்களுடைய அவங்க அப்படி சொல்கிறாங்க, நானாக வந்து நீங்கள் என் வாயில் வார்த்தையை போகிற மாதிரி நான் அப்படி போட முடியாது. ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் இணக்கமாக தான் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, இரட்டை குழல் துப்பாக்கிகள் மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க தண்டவளம் மாதிரி இருக்கிறாங்க, அதாவது ஒன்றாக இருக்கிறாங்க ஆனால் பிரிந்தே கிடக்கிறாங்க. அதிமுக எப்படி பயணிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவிற்குள் சசிகலா வர விருப்பப்படுகிறார். ரொம்ப சமாதானமாக போகிற மாதிரி தான் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சமீப காலமாக இருந்து கொண்டே. சசிகலா அவர்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குங்க, எனக்கு இல்லைன்னா யாருக்கும் இல்லை. அவங்களுக்கு ஒரு திடமான எண்ணம் இருக்குது. அவங்க வந்து பெரிய அளவில் இதே நிர்வாகிகளால் மதிக்கப்பட்டவங்க, வணங்கி மதிக்கப்பட்டவங்க. இதே நிர்வாகிகள் எந்த புது ஆளும் கிடையாது. சசிகலா மாறல, இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாறல. ஒருங்கிணைப்பாளர்லேருந்து இணை ஒருங்கிணைப்பாளர்லேருந்து கீழ் மட்டம் வரைக்கும் திரு சி வி சண்முகம் வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு, அவர்லேருந்து எல்லாருமே நீங்கள் யூ நேம் எனி ஒன், அவர்கள் அத்தனை பேருமே பேசுனவங்க. இதே திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்மயுத்தம் நடத்தின போது திரு சி வி சண்முகம் இதே ராத்திரியில் போய் சொல்கிறது முன்னாடி வந்துட்டு இது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆவேசமாக பேசணும் எல்லாருமே மறக்க முடியாது. அப்போ எல்லாருமே திருமதி சசிகலாவை ஏற்றுக்கொண்டவர்கள். அரசியல் காரணங்களுக்காக இனிமேல் அவர்கள் சேர்க்கறதுல முடிவு பண்ணிட்டாங்க. அது திருமதி சசிகலாவுக்கு ஒரு அவமானமாக இருக்கும். பிஜேபி பண்ணிச்சு அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வேற கணக்கு, அது அரசியல் ரீதியாக பார்த்து பண்ணுறாங்க. நம்ம கட்சியை நம்மளை பண்ணிடுச்சு, நேற்று வரைக்கும் நம்ம கூட வந்தவங்க பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு 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 பெரிய வேதனை வந்து உள்ளே இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கலாகவே ஒரு போராளி. அவங்க வந்து ஜெயலலிதா கூட இருந்தவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இந்த விஷயத்தை எப்படி அடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து வெற்றியாக தோல்வியாங்கிறது அப்புறம் கிடையாது, அதை அட்டெம்ட் பண்ணால் விட மாட்டாங்க. சி இஸ் நாட் எ குவிட்டர். அவங்க வந்து விட்டுட்டு போகிறவங்கள, நமக்கு இது ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டு போகிறாங்க. அவங்க வந்து போராடி பார்த்துட்டு பார்ப்பாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப ராஜேந்திர ரீதியாக நான் விலகி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சோன்னே திரும்பி கிளம்பி இறங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அதிமுகவை மீண்டும் பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. பெற முடியாமலே போய்விடும் என்றால் அதிமுகவை ஒரு கை பார்ப்பார்கள். இல்லை எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்றத எந்த டோனில் அவங்க பேசின வார்த்தையை வச்சு நீங்கள்? நான் தான் கடைசி வார்த்தையும் சொல்லிட்டேனே, அது வந்து அவங்க அதிமுக ஒரு கை அந்த மூவ் எடுப்பாங்கன்றீங்க. ஆமாம், அது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றா இணையணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்றத நான் நிறையா சொன்னேன், நீ கேட்கல அப்படிங்கிறக்கா நான் சொல்லிட்டே வந்தேன். நான் ஒன்னாத்தான் நாளைக்கு உடஞ்சிருச்சுன்னா என்னால் உடஞ்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஒருவேளை நாளை அதிமுக உடையுமானால் சசிகலா அதிமுக உடைச்சிட்டாங்கன்னு வரக்கூடாது. அப்போ ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா சசிகலா ஒன்றா இருக்கிறக்கா தான் பேசினாங்க. நான் ஒற்றுமையாருங்க சொல்லிகிட்டே இருந்தேன், கேட்கவே இல்லை. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, அந்த மாதிரி ஒரு முயற்சி. ஸோ நான் ஒன்றா இருக்க விரும்புகிறேன். அப்போ நீங்கள் ஒன்றா இருக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீங்க கேள்வி வருதுல்ல. சசிகலா அதிமுகவில் இணைகிறார், அதாவது தொடர்கிறார் அப்படின்னு வச்சுங்க. சசிகலா அதிமுக தொடர்கிறார். அப்போ உடனே அடுத்தகளே என்னவா தொடர்றாரு அவங்க? நான் பொதுச் செயலாளர்ன்றாங்க, இங்கே அப்படி போஸ்டே கிடையாது சார் எடுத்தாச்சு அப்படின்ட்டாங்க. அப்படி அது ஒரு லாக்காக இன்னைக்கு பார்த்தீங்களா, அது வந்து டெட் லாக், அது வந்து சாதாரண, அது வந்து உடஞ்சாலே தவிர அந்த பூட்டை உடைக்க முடியாது. நீங்கள் அந்த பூட்டுக்கான சாவி தூர எரியப்பட்டு விட்டது, அது நீங்கள் பூட்டை உடைச்சா தான் முடியும். உடைக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு வரலாற்றில் பேசக்கூடிய அதிமுக என்ன ஆச்சு எப்படி பயணிக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு வரலாறு அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னு நம்ம ஏன் சொல்லணும்? அதை நீங்கள் வந்து ஒரு 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 மாற்று குறைக்க பார்க்குறீங்க. நான் அப்படி நான் சொல்ல என்ன சொல்லணும்? அவர்கள் சீரியஸாக முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கு காலச்சூழல் ஒத்து வரல, இருக்கிறவங்க ஒத்து வரலன்னா அடுத்து என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நான் சொல்ல புரியுங்களா? அவங்க சி ட்ரைட் ஹர் பெஸ்ட், அதுக்கப்புறம் என்னைய பழி சொல்லாது, அவ்வளோதான்.
நான் வந்து தொண்டர்களோட இணக்கமாக இருக்கிறேன், நான் வந்து அதிமுகன்னு சொல்கிறேன், ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறேன், நம்ம தோத்துட்டோம்னு சொல்கிறேன், நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டிய கட்சின்னு சொல்கிறேன், நம்ம எல்லாம் ஒன்று மண்ணா இருக்கணும்னு சொல்கிறேன், என்ன காரணத்துக்காக நீ நானும் சண்டை வர்றோம் அவங்க கேட்குற கேள்வி தானே. நம்ம லாஜிக்கலாக யோசிக்கலேன், சசிகலா எதற்கு 2017 பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு வந்து பொதுச்செயலாளர் இருந்தாங்க, 2017 பிப்ரவரிக்கு அப்புறம் எப்படி என்ன கசந்துருச்சு அவங்க, வாட் வென்ட் ராங் அப்படிங்கிற கேள்வி நீ பதில் சொல்லணும்ல. அதுக்கு பதில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பதில் இல்லை, வேறு யாருமே பதில் சொல்லவும் இல்லை. சசிகலா என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லணும்ல, இந்த தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன கூட சேராஞ்சிட்டு சொல்லணும்ல. அப்படி 2017 பிப்ரவரியில் என்னவா இருந்தாலும் அதே ஜெயலலிதா சசிகலா தான் இப்போ இருக்கிறாங்க, ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ அதிமுக என்ன முடிவெடுக்கணும், நீங்கள் இனிமேல் எங்கூட சேர கிடையாது, அப்போ எதுக்காக சேர கிடையாதுன்னு சொல்லுங்கள். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது என்னுடைய இடம்னு நினைக்கிறாங்க. அப்போ என்னுடைய இடத்த நீ எனக்கு கொடுக்கமாட்ட, ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைச்சுவாங்க. முதல்ல அவங்க வந்து இந்த பக்கம் தொண்டர்கள்ட்ட பேசுகிறாங்க, அப்புறம் இந்த பக்கம் கோர்ட்டில் போகிறாங்க, அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக முயற்சி பண்ணுவாங்க. இல்லை, அந்த உரிமை இருக்கா இல்லையா சசிகலாவுக்கு? என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து ரொம்ப வித்தியாசமானது. அவர்கள்தான் அதிமுகவுடைய பொதுச்செயலராக நியமிக்கப்பட்டவர்கள், அதை மறந்துடக்கூடாது. நம்ம 2016 டிசம்பரில் கூடிய அதிமுக பொதுக்குழு தீர்மானம் என்ன சொல்கிறது, சசிகலா அவர்கள் இடைக்கால பொதுச்செயலராக தொடர்வார் என்று ஏக மனதாக தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லுது. அந்த பொதுக்குழு நடந்ததா இல்லையா, அந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா, அந்த தீர்மானத்தில் சசிகலாவை தான் பொதுச்செயலர் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, அவ்வளோதான் என்னுடைய கேள்வி. அப்போ அவங்களுடைய கணக்கில் அதுக்கப்புறம் அதிமுக உடையது போது அது பயங்கர கோர்ட் வந்து ஒரு பக்கம் அடிக்குது, எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் அடிக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பக்கம் தொடர்ந்தது, எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி அதை முடிச்சு விட்டு வந்து அது எல்லாம் முடிஞ்சு திரும்பி ஒன்று சேர்ந்துலாம் முடிஞ்சு வச்சுங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ கடற்கரை கலைச்சு விட்டு காடை திருப்பி வச்சுட்டு வச்சு வரிசை அடிக்க உட்காந்துட்டாங்க. அப்போ ஒரு அம்மா மட்டும் டபக்கு எக்ஸிட் ஆகி நிற்குது. இப்போ இந்த அம்மா மட்டும் என்ன கேமில் நான் இருந்தேனே என்னைய காணுமேனு சொல்லிட்டு திரும்ப என்ன வரேன் ட்ரை பண்ணுது. அவ்வளோ அது எல்லாரும் சேர்ந்து கரெக்டாக எப்படி முடிக்கணுமோ அதை முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2017 பிப்ரவரி வரைக்கும் அவங்க தான் பொதுச்செயலாளர் இருந்தாங்க, அதனால தான் துணை பொதுச்செயலாளர் டிடி விஜயநாதன் நியமித்தாங்க. அவர்கள் தான் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி நியமித்தாங்க, எல்லாருக்கும் அவங்க தான் திரு ஓபிஎஸ்ஸை வந்து முதலமைச்சராக நியமித்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து அவங்க பேட்டியில் தந்தி டிவி பேட்டில் சொல்லியிருக்கிறாங்கல்ல, நான் வந்து திரு ஓ பன்னீர்செல்வத்தை நான் சொன்னேன், திரு ஓ பன்னீர்செல்வமே எனக்கு நினைவு சரியாக இருக்குமானா, அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நாங்கள் எல்லாரும் நீங்கள் முதலமைச்சராக இருந்து சொன்னோம், எனக்கு வேண்டாங்க நீங்கள் முதலமைச்சராக இருந்து சொன்னோம், அவங்க தான் என்னை வற்புறுத்தி நீங்கள் இருக்குது சொன்னாங்க. அப்போ சசிகலா அவர்கள் தான் திரு ஓபிஎஸ்சியும் முதலமைச்சராக நியமித்தார் 2016, சசிகலா அவர்கள் தான் 2017 திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நியமித்தார். அப்போ எப்படி வந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்க, கூவத்தூரில் வந்து எல்லாரும் எம்எல்ஏ தங்கியிருந்தாங்கன்னு. அப்போ எல்லா எம்எல்ஏ லெக்சர் கொடுத்தது யாருங்க, சசிகலா தானே. எம்எல்ஏக்கள் பூரா கூவத்தூரில் என்னங்க வேலை, சசிகலா முன்னாடி என்னங்க வேலை. அப்போ அவர்கள் எல்லாருமே அன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, அதான கணக்கு. இன்றைக்கி நம்ம வெளியே போயிருக்கக்கூடிய கருணாசிலேருந்து தமிழ்மன் சார் எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருந்தாங்கல்ல, அதுதானே கணக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் அரசியல் காரணங்காக வெளியிருக்காங்க, என்னை அரசியல் காரணக்காக விட்டீங்க, நான் அரசியல் பண்ணாம விட மாட்டேன்னு இந்த மாதிரி கிளம்பியிருக்காங்க. ஒரு பரமபத விளையாட்டே விளையாடிட்டு இருக்காங்க. இதில் அதிமுக தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? தொண்டர்கள் வந்து நம்ம அடுத்த பெட்டர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு தான் நினைக்கிறாங்க. அதிமுக ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததாக நினைக்கல, தொண்டர்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க. தொண்டர்கள் வந்து 1996 இதே ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒன்றா இருந்தபோது பெற்றதை விட கூடுதலான வெற்றி இப்போ பெற்றுக்கிறாங்க. 96 அவங்க பெற்றதோட 96 ஜெயலலிதாவே தோத்தாங்க பர்கூர் தொகுதியில், ஆனால் இங்கே வந்து எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க, இவங்க தலைவர் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. 2006 ஒரு தோல்வி வந்துச்சு இதே ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒன்றா இருக்கும்போதே, ஜெயலலிதா இருக்கும்போதே அன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக கூட்டணி சேர்த்து 66 வச்சுருந்தாங்க ஏடிஎம்கே, 60 அவங்க தனியாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதிமுக தனியாகவே 66 வச்சுருக்காங்க, கூட்டணி சேர்த்து 75 வச்சுருக்காங்க. ஸோ ஜெயலலிதா அவர்கள் 2 வெற்றி வாய்ப்பை இழந்தபோது பெற்ற எண்ணிக்கையை விட கூடுதலான வெற்றி இப்போ வச்சுருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் கிடையாது, ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா கிடையாது. அப்போ எம்ஜிஆரும் இல்லாமல் ஜெயலலிதாவும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருந்து ஒன்று மண்ணாக இருந்து அவங்களுக்குள்ள 1008 முரண்பாடுகள் கருத்துப்பாடுலாம் இருந்தாலும் கூட எல்லாம் ஒட்டுக்க நின்று ஏடிஎம்கே டிஎம்கேக்கும் ஓட் பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் 3% தான், யோசிச்சு பாருங்கள், 3% 2019 ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், 18% அடி வாங்குது ஏடிஎம்கே. அவங்க வந்து டிஎம்கே வந்து அடித்து கொளுத்திட்டு போய் நிற்கிறாங்க, அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 2019-21 2 வித்தியாசம் தானே, 2019 40 அழுட்டாங்க அவங்க, சரிங்களா. 2021 அவங்களால 40 அள்ள முடியலையே. இத்தனைக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் டிஎம்கேட கூட்டணி ரொம்ப வலுவானது, ஏடிஎம்கே கூட்டணி வலுவானது இல்லை, உள்ளுக்குள்ளே தகராறு. இன்னைக்கு அடிச்சிருக்கும் போது ஒன்றால் தான் நான் தோத்தேன், என்னால் தான் அடிச்சிருக்காங்க, இப்படிப்பட்ட கூட்டணி தான். இந்த கூட்டணி வச்சுட்டு இவங்களால வெறும் 3 வித்தியாசம் தான் கொண்டு வர முடிஞ்சது. இந்த கூட்டணி வச்சுட்டு இவங்களால வந்து 75 சீட்டு இவங்களால வெல்ல முடிஞ்சது. அப்போ ஏடிஎம்கே தொண்டர்கள் நினைக்கிறாங்க நம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருக்கணும், ஆட்சி இழந்தாலும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், இது இழப்போம்னு எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ சீட்டில் இழக்க போகணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை இது கௌரவமான தோல்வி தான், சசிகலாவின் தேவை இங்கு இல்லை, அதற்கான வருகையை அவங்க நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்களா என்ன? அப்படி சொல்ல மாட்டாங்க, அப்படி யாரும் சொல்லி எனக்கு கேட்கல. அவங்க அப்படி சொல்கிறாங்க, நானாக வந்து நீங்கள் என் வாயில் வார்த்தையை போகிற மாதிரி நான் அப்படி போட முடியாது, தொண்டர்கள் அப்படி தான் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஃபீல் பண்ணுறது என்னென்ன,
அவங்க இருக்கிறது ஓகேன்றாங்க. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள்லாம் தலைமை இப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க பார்த்துங்க. அதுவும் ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரியான கட்சிகளில் நீ இப்படி வெள்ளச்சட்டை போட்டு நீ கரப்ஷன் போனால் சொல்லவே மாட்டாங்க. அவங்க மாட்டு அவங்க வேலையை பாருவாங்க. தலைவர்கள் சொன்னால் கேட்பான்ட்டுருப்பாங்க, அவ்வளோதான். நேற்று ஜெயலலிதா தான் தலைவர், ஓகே. அதுக்கப்புறம் சசிகலா தான் தலைவர், ஓகே. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தான் தலைவர், ஓகே. அதுக்கப்புறம் இபிஎஸ் தான் தலைவர், ஓகே. இப்போ நாங்கள் இன்னொரு தலைவர், ஓகே. அவங்களோட வேலை வரத்தும் சரின்னு சொல்லிட்டு போவாங்களே தவிர அவங்க சொன்னது. அது திமுகலையும் அப்படி தான். நேற்று வரைக்கும் கலைஞர் தலைவர், ஓகே. இன்னைக்கு ஸ்டாலின் தலைவர், சரிதான். நாளைக்கு உதயநிதி உருவாயிட்டே வர சரிதான். அவங்களுக்கு அங்கே சண்டையே கிடையாதுங்க. எல்லாமே வைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினோட படம் அசம்பிளிக்குள்ளே வந்துருச்சு பாருங்க. அவர்களுக்கு வந்து எதிர்ப்பே கிடையாது, எல்லாம் ஏற்பு தான். கீழே இருக்கிறவங்க எப்பவுமே சண்டைக்கு வர மாட்டாங்க. நீ அதை போட்டு தலைமைக்கெல்லாம் அப்படி அட்வைஸ் பண்ணவே மாட்டாங்க. அது அதிமுக திமுக சாத்தியமே இல்லை. அது வந்து தேசிய கட்சிகளில் சாத்தியம், காங்கிரஸில் பிஜேபியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தான் சாத்தியம். இங்கே வந்து சாத்தியம் இல்லை. அது வந்து அப்படியே ஏற்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன ஸ்மூத்தாக இருக்கணும் எனக்கு வண்டி. நீங்கள் உடச்சி கிடச்சிட்டு போயிட்டு அவங்க ரொம்ப தர்மசனத்தில் இருந்த நீங்கள் கேட்டது வந்து அதிமுக ரெண்டாக மூணாக புலப்படுது. இபிஎஸ் ஒரு கட்சி, ஓபிஎஸ் ஒரு கட்சி, டிடிவி ஒரு கட்சின்னு இருந்து பாருங்க. அப்போ தான் ரொம்ப சங்கடத்தில் என்னடா கணக்கு அப்படின்னு. ஆனால் 19க்குள்ளே டக்கு கொஞ்சம் அலையன்ஸ் ஆயிடுச்சு, 21 செட் ஆயிடுச்சு. ஸோ பேச் ஆயிடுச்சு. அவங்க வந்து அதில் ஹாப்பியாக இருக்காங்க, அவ்வளோ. அது சசிகலா உள்ள வந்தாலும் வருத்தம் போடுமானா சந்தோஷம் பண்ணுவோம். எனக்கு கட்சி ஒன்றா இருக்கணும், ஒரே திசையில் போகணும், அவ்வளோதான். அது ஓபிஎஸ் நடத்தாலும் சரி, இபிஎஸ் நடத்தாலும் சரி, சசிகலா வந்து அவங்களுக்கு அந்த கவலை கிடையாது. ஓபிஎஸும் இபிஎஸும் இணக்கமாக தான் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு ஒரு இரட்டை குழல் துப்பாக்கிகள் மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க தண்டவளம் மாதிரி இருக்கிறாங்க. அதாவது ஒன்றாக இருக்கிறாங்க, ஆனால் பிரிந்தே கிடக்கிறாங்க. அவங்க எப்பயுமே சேர மாட்டாங்க அப்படி. அதாவது ஆனால் பயணம் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்குது. அந்த ரெண்டு தண்டவாளம் இருந்தால் தான் வண்டி ஓடும். தண்டவாளம் எதிர் திசையில் போச்சுன்னா ரயில் கவுந்துச்சு. அதனால் அவங்க கரெக்டாக சொன்னால் தண்டவாளம் மாதிரி இருக்கு. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறாங்க, ஒரே திசையில் பயணிக்கிறாங்க. இப்படி என்றைக்கு போதோ அன்றைக்கி ரயில் கவுந்துச்சு, அவ்வளோ. ஸோ அவங்களுக்குள்ள ஒற்றுமை நம்ம எதிர்பார்க்க முடியாது. தெர் இஸ் எ ரீசன். அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் ரீசன். இவரும் முதலமைச்சராக இருந்தவர், அவரும் முதலமைச்சராக இருந்தவர், அவர் ஜெயலலிதாவாலே நியமிக்கப்பட்டவர், இவரும் ஜெயலலிதாவில் அங்கீகரிக்கப்பட்டவர். எடப்பாடி பழனிசாமியே காமன் மேனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் யார் அப்படின்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாட்ட எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தார், அந்த டாப் 4-5 இருந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு வந்து அதனால தான் சசிகலா அவங்களை கொண்டு போகிறாங்க. சசிகலா வந்து திடீர்னு யாரையும் கொண்டு வந்தாலும் போடல. அவங்களுக்கு வந்து நம்பிக்கைக்குரியவர் தான் அவர் இருந்தார். அதனால வந்து குழப்பமில்லை. ஸோ ரெண்டு பேருமே மூத்த தலைவர்கள் தான். அவங்களால நான் தான் இதை தொடரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால திரு ஓபிஎஸ் அவருடைய வருத்தம் மனசுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியது. அதனால தான் அவர் சின்ன சின்ன ரிபல் பண்ணுறார். ஆனால் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்னால் பாலானதுங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கவே மாட்டார். அவர் பல முறை சொன்னது பார்த்தீங்கன்னா நான் ரிபல் பண்ணேன், அது அவருடைய உரிமை. ஆனால் என்னால் அதிமுக கெட்டதுங்கிற நிலைமை வரும். அதனால தான் சட்டமன்ற தேர்தலின் போது அவருக்கு நிறைய வருத்தங்கள் இருந்தது. சீட்டு கொடுக்குறதுல, அலையன்ஸில் வந்து பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸில் இந்த இடஒதுக்கீடு மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவருக்கு வேறு பாறைகள் இருந்தது. அது எல்லா பாறையும் விட்டுட்டு திரு இபிஎஸ் என்ன செய்தாரோ போட்டுன்னு சொல்லி சொன்னது ஓகே, நம்ம அவர் தான் முதலமைச்சர் கேண்டேட்னு சொல்லிட்டோம், அப்போ அந்த போக்குலேயே போவோம் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுக்குலாம் மனக்குமுறல் உண்டுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது வந்து நல்ல தமிழில் சொல்லுவாங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி. அது வந்து எந்த குழப்பமும் கிடையாது. பட் அதை அது வந்து ஒரு கல்யாணம் முடிச்சோடனே ரொம்ப நாள் சேர்ந்து வாழ்கிறோம், அப்படியே மிச்சராலும் வாழ்ந்துருமே அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க அவங்க. அது எத்தனை நாளைக்கு பயணிக்கும் சார் அந்த மாதிரி? ஒரு சொல்ல முடியாதுல்ல. அப்படியே வந்து இருந்து 15 புள்ள பெற்றவங்களாம் இருக்கிறாங்க, டைவர்ஸ் ஆகி 4 வெளியே போனவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ குடும்பம் எவ்வளோ நாளைக்கு தலைக்குங்கிறது புருஷ மாட்டாடி பொறுத்தவரை இன்றைக்கு வரைக்கும் புருஷ மாட்டாடி ரெண்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. சசிகலா அவர்கள் தமிழகம் முழுவதும் பயணிக்க போவதாக சில தகவல்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி பயணித்தால் அவங்களுடைய அரசியல் ஒரு அரசியல் மாற்றம் பெரிய மாற்றம் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சசிகலா அவர்கள் வந்து களத்தில் இறங்கி அவர்களால் ஒரு பெரிய ஓட்டு வங்கி பெறட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு 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 சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து டாப் லெவல் பாலிட்டிக்ஸில் ஒரு மாஸ்டர் அவங்க. பட் என்னென்னா இந்த 35 ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவங்களுக்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டாங்க. ஜெயலலிதான் நல்லவங்க, ஆனால் சசிகலா அப்படின்னு யோசிக்க வைக்கிறாங்க. அப்படி தான் காமன் மேன் பேசுகிறான். யார்ட்டா நீங்கள் போய் ஒரு ஆஃப் ரெக்கார்டை பேசுனீங்கன்னா ஜே அந்தம்மா வேறங்க, இந்தம்மா வேறங்க அப்படி. ஏன்னா ரெண்டம்மா ஒன்றா தானே பார்த்துச்சு, எப்படி போய் இந்த மாதிரி வரணும் அதெல்லாம் தெரியாதுங்க. அதெல்லாம் என்ன சொல்லுது, அவனுக்கு வந்து விளக்கு தெரியும். ஆனால் வந்து ஒரு நெரேட்டிவ் ரொம்ப நாள் செட் பண்ணப்பட்டுருச்சு. இந்த குடும்பம் அந்த மன்னார்குடி இப்படி சொல்லி 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 ஜெயலலிதாவே ரெண்டு முறை நீக்கி, இந்த மாதிரி ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் இவங்க குடும்பத்தினோட செயல்பாடு, இந்த மாதிரி பல விஷயங்களால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டுச்சு கிரவுண்ட் லெவலில். ஆனால் டாப் லெவலில் எல்லாருக்கும் தெரியும் சசிகலா எவ்வளோ ஸ்ரூடான லேடின்னு, எவ்வளோ விவரமானவங்க, எவ்வளோ கெட்டிக்காரங்க, எவ்வளோ முக்கியமான சம்பவங்கள் போது கூட இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் டீல் பண்ணியிருக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். திரு ஸ்டாலினுக்கு தெரியும், திரு துரைமுருகனுக்கு தெரியும், திரு டிடிவி தினனுக்கு தெரியும், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், திரு ஓபன்னீர்செல்வம் எல்லாத்துக்கும் தெரியும். சசிகலா ஜெயலலிதாவுக்கு யார் அப்படின் எல்லா அவங்க டாப் லெவலில் இவங்கெல்லாம் பாதி பேர் 90% இவங்க சசிகலாட்ட பேசிகிட்டு இருந்தவங்க தான். ஜெயலலிதாட்ட பேசிகிட்டு இருந்தவங்களே கிடையாது. இப்போ நியமிக்கப்பட்டவர்களில் முக்கால்வாசி பேர் சசிகலா நியமிக்கப்பட்டவங்க தான். ஸோ மேல்மட்டத்தில் சசிகலா வந்து வேறு. அதனால தான் பாஜகவே ஒரு பிளான் பண்ணுச்சு, சசிகலா குடும்பம் உள்ளே இருக்கக்கூடாதுன்னா இவங்க வந்து இவங்க வியூகம் வைக்கிறதுல பயங்கரமான ஆள், இவங்க பொலிட்டிக்கல் நெரட்டிவே வேறு மாதிரி கொண்டு வருவாங்க. அதனால் சசிகலா அவங்க வந்து உள்ள எலிமினேட் பண்ணும் அப்படின்ட்டு எல்லாருமே மூவ் பண்ணக்கான காரணம் இந்த ஒரு விஷயம் தான். ஆனால் கிரவுண்டில் அந்த கனெக்ட் இருக்காங்க இல்லை, சுப்பிரமணிய சாமி மாதிரி வச்சுக்கோங்களேன். சுப்பிரமணிய சாமிக்கு வந்து டாப்பில் உள்ள எல்லாம் நடுங்குவாங்க, கிரவுண்டில் ஒரு கனெக்ட் கிடையாது.
அது ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி இன்டெலெக்சுவலாக கொண்டு வந்து அது மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து டாப் லெவலில் எல்லாருக்கும் தெரியும் இந்த அம்மா யார் இவங்க என்னெல்லாம் பண்ணிட முடியும்னு எல்லாம் தெரியும். பட் கீழே வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கிரவுண்ட் இருக்கா அதில் அப்படி இருந்தால் திரு டிடி விதனனுக்கு இன்னும் பெரிய வெற்றி கிடச்சிருக்கணும்ல. டிடி விதனன் வந்து சசிகலா அவருடைய பேர் தாங்கி தான் பிரச்சாரம் பண்ணார், அவங்க பேரோட எல்லாம் பண்ணார். அவன் வந்து சசிகலாவை கடைசி வரைக்கும் விடாமல் ஆக்சுவலாக இன்னும் சொல்லணும்னா சசிகலாவுக்காக அரசியலுக்குள்ளே திரும்ப வந்து ஒரு டிடி விதனர் அவர் 2011 விட்டுட்டு போயிட்டார். அந்த அப்புறம் வரவே இல்லை, 11 வரவே இல்லை. இப்போ இந்த அம்மா வந்து சரி நீ கட்சியை பார்த்துக்கோ துணை பிரச்சாரம் கொடுத்தனால தான் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் மத்திய அரசு உள்ளே வருது, ஏதோ ஒரு சம்மந்தம்லாம் ஒரு வழக்கில் தூக்கி உள்ளே போடுது, என்னென்னமோ எல்லாம் பண்ணி காலி பண்ணி பெரிய பிரச்சனை ஆகுது. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த சசிகலாவுக்குனால நம்ம வந்து உள்ளே வந்தோம், நம்ம சசிகலா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத திருட்டி கடைசி அப்புறம் அந்த அவங்க விலகிறேன்னு சொன்னபோது கூட என்ன சொன்னார், நான் எவ்வளோ சொன்னேங்க அவங்க கேட்கல, அவங்க வந்து நான் விலகக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன், இருந்து பார்ப்போம். அவர் வந்து ஒரு ஃபைட்டர்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த மாதிரி நம்ம விலகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அவர் முழுக்க முழுக்க இவங்களோட பேரை தாங்கியிருந்துமே அவனால் வெற்றி பெற முடியல. அப்போ தனியாக இந்த அம்மா போய் பண்ண முடியுமா தெரியல, ஏன்னா அதிமுக தனியாக ஒன்று இருக்குது, அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் தனியாக இருக்குது. அப்போ நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் சேர வேண்டியிருக்கும். அப்படி போச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு ஏன்னா இவங்க வந்து ஏடிஎம்கேட போச்சுலாம் நான் தான் கிளைம் பண்ணுறாங்க. அப்போ ஏடிஎம்கேன்னு நீங்கள் போக முடியாது, ஏடிஎம்கேட்ட உங்களுடைய ஹோல்டில் இல்லை, அது ஒரு தர்ம சங்கடமாக சிச்சுவேஷன். ஸோ கீழே போய் அவங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இரண்டு முறை நீக்கப்பட்ட நிகழ்வுகளை பற்றி நீங்கள் சொன்னீங்க, இப்போ பேசும்போது சசிகலா நீக்கப்பட்ட ஜெயலலிதாவிலே அது ஒரு நாடகம் நாங்கள் ரெண்டு பேரும் நடத்திக்கிட்டோம் அப்படின்னு இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை அது நமக்கு தெரியாதுல்ல, நீங்கள் செய்தியாக அந்த சமயத்தில் கொடுத்துருப்பீங்கள, நான் செய்தியாளராக இருந்தேன் அதில் எனக்கு ஒரு குழப்பமில்ல. இது வந்து ரெண்டு பேர் மட்டுமே சொல்லும்போது நினச்ச முடியும். இப்போ வந்து ஏன்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் வேறு யார் சாட்சி சொல்ல முடியும்? பொதுவெளியில் பேசியிருந்தால் நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சதுலாம் என்னங்க, அந்த அம்மா நீக்கி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, இந்த அம்மா மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் கொடுத்தாங்க, பக்கம் பக்கமாக செய்தியாக கூட வந்து இதுதான் நம்ம பார்த்தது. பின்னாடி நடந்தது ஆக்சுவலாக தெரியாதுங்கிறதான உண்மை, நமக்கு தெரியாது. அப்போ இந்த ரெண்டு அன்னைக்கு கூட இருந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணவர் திருச்சோ, அவர் இல்லை. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கக்கூடியவர் வந்து முன்னாள் டிஜிபி ராமானுஜம் வந்து அந்த பீரியடில் கொஞ்சம் இருந்தவர். ஸோ இதை மாதிரி யாரும் அவங்க கூட ஒரு ஒரு தேர்ட் லேயர் சோர்ஸில் தகவல் சொல்ல முடியுமே தவிர, ஃபர்ஸ்ட் என்ன ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒரு வீட்டில் இருந்தவங்க, ஒரு குடும்பமாக இருந்தவங்க, ரேஷன் கார்டில் பேர் வச்சுருக்கவங்க, அந்த இன்டிமேஷிக்குள்ளே நம்ம யாருக்கும் தெரியவே தெரியாது. ஸோ நான் வந்து இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஓபிஎஸ்க்கு இருக்கிற உறவோ, திரு துரைமுருகனுக்கும் திரு ஸ்டாலினுக்கும் இருக்கிற உறவோ கிடையாது. ஸோ எனக்கு சொன்னால் கட்சி ரீதியாக பிரச்சனை, இது வந்து ரொம்ப ப்ரைவேட்டு. ஸோ அவங்க பண்ணியிருக்கலாம் பண்ணாமலாம் நமக்கு தெரியாதுங்கிறது ஹானஸ்டான பதில். இந்த பேட்டியில் நிறைய பேர் உண்மைத்தன்மையெல்லாம் சிலர் ஆராய்ந்தாங்க, உங்கள் பார்வையில் நீங்கள் ஆராய்ந்தீங்களா ஏதாவது இதில் உண்மை இருக்கா, அவங்க சொல்கிறதெல்லாம் சரிதானா அப்படின்ட்டு? இல்லை சரிதானா ஒன்றுனா நம்ம வந்து அப்படி ஆராய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு என்ன இருக்கு அப்படி. இந்த இந்த மரணம் தொடர்பான சந்தர்ப்பங்களில் மட்டும், மற்றதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் கதை, நம்ம வந்து அதை வந்து நமக்கு தெரியவே தெரியாது. சசிகலா அம்மையில் அந்த அந்த தம்பி வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சொல்கிறார், சசிகலாங்கிற பேர் யாருக்கும் தெரியாமலே இருக்காது, ஆனால் சசிகலா உண்மையிலே யாருங்கிறது உண்மையிலே நிறைய பேர் தெரியாது. இவ்வளோதான், சசிகலா சசிகலா எல்லாம் சொல்லுவாங்க தவிர யாருன்னு, அவங்க வந்து மன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களை சொந்த ஒரு திருத்துறை பூண்டி அங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த பேட்டி. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. அப்போ அவங்க சொல்கிறதுலாம் நம்ம வந்து உங்கள் ஆஞ்சநேயர் பக்தர், அவங்க சின்ன வயசு வந்துருக்காங்க, நடராஜன் கல்யாணம் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய தெரிஞ்சுக்க தெரியாத ஒரு கதை, அது தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு எல்லாம் வந்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மரணத்தின் போது என்ன நடந்தது அப்படிங்கிறது தான். அப்போ வந்து அதை அவங்க தெளிவாக வளர்க்குறாங்க, அவங்க வந்து அஃபிடவிடாவே தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரகசியம் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து அவங்க வந்து கூடவே இருந்த பிஎஸ்ஓ கூட்டம் வந்துட்டாங்க, பிஎஸ்ஓ வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அருணசாமி மாநிலத்தில், எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்குது, அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதில் வேறு மாதிரி போகுதுங்கிற கட்டணம். அதுபோக அந்த ஜெயலலிதாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தபோது அவங்க டாக்டர்கள் சொல்கிறாங்க, அந்த ஹார்ட் அட்டாக் வந்து அட்டன் பண்ணப்பட்ட ஹார்ட் அட்டாக்ன்றாங்க, அதாவது அங்கேயே மருத்துவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்னு தகவல் சொல்கிறோம், கத்திரம் கூப்பாடு போகிறோம், அப்புறம் வந்து டாக்டர் பார்த்தாங்கங்கிறது, அங்கேயே டாக்டர் இருக்கிறாங்க. அதை தான் இந்த அம்மாவும் சொல்கிறாங்க, டாக்டர் இருந்தாங்க, நர்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க, திடீர்னு மாதிரி சரிஞ்சிட்டாங்க அப்படின்னா. ஸோ நம்ம இவங்க கோரில் பண்ணி பார்க்கும்போது இதில் சந்தேகப்படுறதுக்கு எதுவும் இல்லை, அப்படி மாற்றி சொல்கிறாங்களே வேறு மாதிரி சொல்கிறாங்களேன்னு நம்ம சந்தேகப்படுறதுக்கு, அப்படி நுணுக்குமாறேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதிமுகவை சம்மந்தப்பட்ட ஒரு இறுதி கேள்வி, சசிகலா அவர்கள் அதிமுகவே இல்லைன்னு சொல்கிறாங்க, திருமண பக்கமெல்லாம் எல்லா இடத்துலையும் திரு ஜெயக்குமார்லேருந்து திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் சசிகலா மருத்துவமனைக்கு மதுசூதனை பார்க்க வரும்போது அவர் விரைவாக செல்கிறார், அதற்காக இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற சில செய்தியெல்லாம் வருது. திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளே இருக்காருன்னு தெரிஞ்சு நிறுத்துங்க அவர் வெளியே போட்டோம், ஒன் டு ஒன் சந்திக்காமல் இருக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு வழக்கமாக போயிருச்சுங்க. நம்ம வட மாநிலங்களில் இருக்கிறது போல் இங்கே நிகழ்வுகள் இல்லை. நம்ம அவங்க தான் அதிமுகவே இல்லை, அவங்க தர்ம சங்கடம் தவிர்க்கலாம்ல, அது வந்து இது இங்கே ஒரு புரோட்டோகாலாக போயிருச்சு. நம்ம உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிற ரொம்ப முன்னாடி அமைச்சர் செல்லூர்ராஜ் அவர்களும் திரு அழகிரி அவர்களும் மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேறு யாரையும் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டாங்க, செல்லூர்ராஜ் அழகிரி சந்திப்புன்னு நம்மால் போட்டுவிட்டான். நம்ம வந்து அப்போ ரெண்டு வரும் ஹாஸ்பிட்டலில் போய் யாரும் பார்ப்போம், நம்மால் நியூஸ் போட்டுட்டு பஞ்சாயத்து கூட்டிட்டு அவங்க விளக்கம் சொல்ல வச்சிடலாம், நீ எதுக்கு போனேன் எங்கே போனேன்னு கேட்பாங்களா, அந்த ஒரு பஞ்சாயத்து தவிர்க்கிறக்காரா, தொண்டர்கள் மத்தியில் ஒரு தேவையில்லாமல் மிஸ்கேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காரா. மற்றபடி இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன், வட மாநிலங்களில் புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று மண்ணாக இருக்கிறாங்க.
சோனியா காந்தியும் நரேந்திர மோடி இந்த பக்கம் அப்படி வெட்டி குத்துன்னு ஓடி சண்டை போட்டுருப்பாங்க. அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஒன்றா பேசுவாங்க, அவங்களுக்கான விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாங்க, இவங்களுக்கான விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம இப்போ சமீபத்தில் உதாரணம் பாருங்கள், காலையில் பார்லிமெண்ட்டில் வைகோ வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் பிழிஞ்சு எடுக்கிறாரு. இதை அனைத்து கட்சி கூட்டம் முடிஞ்சோடனே நரேந்திர மோடி ஓடி வந்து வைகோவை பார்த்து என்ன பேசிட்டு எப்படி போயிட்டு கேட்குறாரு. இதை நானும் கண்ணால் பார்த்துருக்கேன். தினத்தந்தியோடைய 75வது ஆண்டுகளால் நரேந்திர மோடி பிரதமர் வந்து சீஃப் கெஸ்ட்டு, வைகோ அண்ணே 2வது 3வது வரிசையில் உட்காந்துருக்கிறார். அப்போ மோடி அவர்கள் மேடையிலிருந்து முடிச்சு பேசிட்டு வந்து இப்படி வந்து இப்படி வர்றாரு. இப்படி வந்துட்டு 2வது வரிசையில் இருக்கார் வைகோ நினைக்கிறேன். 2வது வரிசையில் திரு வைகோ அவர்களை இவர் வந்து முதல் வரிசையில் ஆள் இருக்கிறாங்க, மோடி முன்னாடி இருக்காரு. முதல் வருஷம் ஆளை தாண்டி 2வது வரிசைக்கு உள்ளே போய் வைகோ கை கொடுத்தார். நான் கண்ணால் பார்த்தேன். ஸோ இதை மாதிரியான ஒரு நட்பு வடக்க இருக்கு. இங்கே தான் நம்ம வந்து அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம அரசியல் நாகரிகம்னு பேசிகிட்டு இருக்கிறோம், நம்முடைய கலாச்சாரம் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் செய்து பூரா வேறு செஞ்சுட்டு. இது ஒரு நாகரிகம், இன்னொன்று ஒரு மனசங்கடம் ஏற்படக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் கூட ரெண்டு பேரும் பேசுவதை தவிர்த்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஆனால் ஒரு பயம் இருக்கா சசிகலா விஷயத்தில்? ஜெயக்குமார் கூட சொல்கிறாரு, நீங்கள் விஎன் ஜானகி எப்படி விட்டு போனாங்களோ அந்த வரலாறு சொல்கிறீங்களா, நீங்களும் விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாருனா, இன்னமும் சசிகலாவை பார்த்து ஒரு பயம் இருக்கு. பயம் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க. அவங்க எப்படி சசிகலா அவர்கள் அதிமுகவில் தன்னுடைய ஹோல்டை வைக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்களோ அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஓபிஎஸும் தன்னுடைய ஹோல்டை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவ்வளோதான். இது பயம்னு எப்படி சொல்ல முடியும்? நான் என் பாக்கெட்டில் அப்படி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து கை வைக்கும் போது அப்படி வச்சுக்கிறேங்க, பயம்னு சொல்ல முடியல. நான் என் பொருளை காப்பாற்றுறேன், அவ்வளோதான். நம்ம வந்து இது பயம் நீங்கள் பார்க்க முடியல. இவங்க இவங்களுடைய ரைட்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான்.